ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோங்க. எங்கே போகிறோன்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு தான் போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். ரிஷான் காலையிலே ஸ்கூலுக்கு 6:30 போயிட்டு 11:00 நம்ம வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கெலாம் ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டோங்க. ரிஷான் ஏன் ஜாய்ஸ்டிக்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களாங்க? அங்கே போய் அவர் விளாட்றதுக்கு தான். சிஸ்டத்தில் வந்து அவருக்கு பிடிச்ச கேம்லாம் லைவாக விளாட்றது மாதிரி, எப்படி நம்ம PS4 இந்த PS5 சொல்லுவாங்களே அதில் எப்படி விளாட்றோமோ அதே மாதிரி அங்கே கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி விளாடுவார். அதுக்காண்டி இப்போ கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் ஒரு ஆஃபர் பார்த்தேங்க. ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் போட்ட என்ன ஆஃபர்னா, தொப்பி வாப்பா பிரியாணியில் நம்மளுக்கு குடியரசு தினத்தை முன்னிட்டு 76 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு 76 டோக்கனுக்கு மட்டும் நம்மளுக்கு சிக்கன் பிரியாணிண்டு. இப்போ வந்து தொப்பி வாப்பா வந்துருச்சுங்க. ஸோ அங்கே வந்து நம்ம பிரியாணி வாங்கிட்டு போய் ஆஃபீஸில் வச்சு மதியானம் லஞ்சை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஜஸ்ட்டு நாங்கள் வர்றப்ப தான் பிரியாணியும் கரெக்டாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் வைஸாக தான் நம்ம வாங்கணுமா. எங்களோட டோக்கன் எப்படின்னா 4ங்க. டோக்கன் எப்படி வாங்கணுமோ அது வழியாக தான் நம்மளுக்கு வரிசையாக கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பிரியாணி உள்ளே போயிருச்சு. நம்ம போய் டோக்கன் போடணும். நாங்கள் போகிறக்குள்ளாட்டி ஏற்கனவே 4 டோக்கன் போட்டாங்க. நாங்கள் போய் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வந்து எங்களுக்கு 4th டோக்கன். ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக கடையை பாருங்கள், ஃபுல் க்ளீனாக இருந்துச்சு. யாருமே எந்த ஒரு நபரும் வரல. ஃபஸ்ட்டு இந்த ஆஃபர் பிரியாணி வாங்குறக்காண்டி மட்டும்தான் வந்திருந்தாங்க. எல்லாமே நீட்டாக பக்காவாக அரேஞ்ச் பண்ணி இருந்துச்சு. சைடிஷ் கேட்டோம். சைடிஷ்லாம் இப்போ லேட் ஆகும், இன்னும் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், பிரியாணி மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி ரிஷானா அவங்க டாடியும் லைட்டாக தண்ணி மட்டும் குடிக்கிறாங்க. இதாங்க அந்த ஆஃபர், இதை பார்த்து தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் உள்ளே போய் 5 நிமிஷோடு இருக்காது, டக்கு டக்குன்னு மறுபடியும் க்யூ கூடிருச்சு. ஸோ நாங்கள் முன்னாடி போய் நின்று நாங்கள் எங்களுக்கு ஒரு 4th டோக்கன் கிடச்சிச்சு, புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிட்டு வெளில ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க, பிரியாணி கொடுத்துட்டாங்க. இப்போ பில்லை வந்து அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு. கையில் டோக்கன் நம்பர் அவங்க ஏற்கனவே வச்சுருக்காங்க. இப்போ அவங்க வந்து ரைட்டாக போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரியாணி டவாவில் பிரியாணி இருக்குது, அந்த டவாவில் பிரியாணி பாயில்டு எக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன ஒரு மிஸ்ஸிங்னா, நம்மளுக்கு இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கள இந்த பிரெட் அல்வா நம்மளுக்கு தரலை. ஒன்லி ரைட்டாவும் அப்புறம் கத்திரிக்காய் சிம்பிள் இருக்குல்ல, கத்திரிக்காய் பச்சடிம்பாங்களே பிரியாணிக்கு சைடிஷ், சென்னை ஸ்டைல் பிரியாணி தானே இந்த தொப்பி வாப்பா பிரியாணி. ஸோ நம்மளுக்கு சைடிஷ் வந்து கத்திரிக்காய் பச்சடிங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு போடுற பிரியாணி வந்து டோக்கன் நம்பர் 1க்கு. பாருங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணி போடுறாங்கன்னு, ஒரு பாக்ஸுக்கு ஒரு பாயில்டு எக், அப்புறம் கரெக்டாக 2 பீஸ் சிக்கன், நெக்ஸ்ட்டு ரைஸ். தாராளமாக 2 பாக்ஸில் 3 பேர் சாப்பிட்லாங்க. ஒரு பாக்ஸில் 2 பேர் கிட்ஸும் பெரியாளும் சேர்ந்து 2 பேர் சாப்பிட்லாம். இதே மாதிரி ஒரு 5 பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. 5 பாக்ஸுக்குமே ஈக்குவலாக 2 பீஸ் நார்மல் சிக்கன், ரொம்ப பெருசு இல்லை. அதே மாதிரி அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு பிரியாணி, ஒரு பாயில்டு எக். இதுதான் ஃபஸ்ட்டு டோக்கன். இவருக்கு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து சீக்கிரமே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அவ்வளோதான் நாங்கள் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து நாங்கள் கிளம்பி எங்கே போனோன்னா புதூருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதூருக்கு நாங்கள் ஐயர் பங்களா வழியாக தான் போனோம். நெக்ஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃபீஸ் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் மாரியம்மன் கோயில் தெருன்னு சொல்லுவாங்க. இந்த வழியாக தான் நம்ம போகணும். போய் ஒரு 3 கடை தள்ளி ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் உள்ளது நம்ம பில்டிங். வண்டியை கீழே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் மேலே போனோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த காளிமார்க் விப்ரோஸோட எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை வாங்கிக்கிட்டு கிளம்பணும். இப்போ அவங்க 2 பேர் வர்றாங்க. இந்த ஸ்டெப் வழியாக தான் நம்ம போகணும். செகண்ட் ஃப்ளோர் தான் நம்மளுக்கு ஆஃபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃபீஸோட சட்டர் ஓப்பன் பண்ணுறோம். அவன்டிக்ஸ் டெக்னாலஜி நம்ம ஆஃபீஸ் தான். இப்போ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே போனால் ஒரு ஹால் மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த ஹால். இங்கே ஃபுல்லாக ஸ்டாஃப் உட்காந்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் உள்ளே போனால் சின்ன ரூம் மாதிரி இருக்கும், இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க என்னோட ஹஸ்பண்ட். இதாங்க அந்த ரூமு, ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் நான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருந்தேன். அப்போ நான் இந்த சேரில் தான் உட்காந்து நான் இங்கே ஒர்க் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓவராலாக ஆஃபீஸ் காமிச்சாச்சு. நல்லா நான் ரெஸ்ட் எடுத்தேன், அவங்க 2 பேருமே ஒர்க் பண்ணாங்க. கரெக்டாக ஒரு 2:35 நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு மேலே லஞ்ச் ரூமுக்கு போயிட்டோம். இன்றைக்கி என்ன எந்த ஸ்டாஃப் இல்லைன்னு பார்க்குறீங்களா? August 15 கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால் நம்ம ஆஃபீஸ்க்கும் ஹாலிடே. இதாங்க ஸ்டெப் வழியாக அப்ஸ்டரில் தான் சின்ன ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு நம்மளுக்கு லஞ்ச் ரூம் பக்கத்துலேயே, அது பக்கத்தில் 2 இருக்கும். அது வந்து
வாஷ்ரூம். இப்போ வாங்க நம்ம லஞ்ச் ரூமை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லஞ்ச் ரூம். இங்கே வந்து ஆஃபீஸோட அந்த இன்வெர்டர் பேட்டரியும் லஞ்ச் ரூம் ஒரு ரெண்டு டேபிள் இருக்குது. இங்கே நம்ம உட்காந்து சாப்பிட்றக்காண்டி ரெடி ஆகிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்சல் வாங்கிட்டு வந்து இருக்குது. இதிலேருந்து நான் ஒரு பார்சல் எடுத்து இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு எப்படி குவான்டிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு காமிக்கிறேன். நம்மளுக்கு 67 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க இந்த பிரியாணி. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வந்து நாங்கள் விப்ரோ வாங்கிட்டோம், ஏன்னா சரியான வெயிலாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து பிரியாணியை வந்து பிளேட்டில் மாற்றி உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே ஓகே. ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதான் நம்ம தொப்பி வாப்பாவில் வாங்கின ஆஃபர் பிரியாணி. நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு நான், ரிஷானு, உங்கள் டேடி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். வெளியில் வந்தாச்சு, லஞ்ச் ரூமை பூட்டியாச்சு. இப்போ உங்களுக்கு ஓவராலாக சுற்றி காமிக்கிறேன். எங்களோட ஆஃபீஸில் இருந்து பார்த்தா நம்மளுக்கு யானை மலைன்னு சொல்லுவாங்க ஒத்த கடையில், அது நல்லா தெரியும். சரவணா ஸ்டோர் தெரியும். இன்னும் நைட் ஆனால் ஃபுல் வியூ சூப்பராக தெரியுங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கீழே போய் ஆஃபீஸில் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் இருந்துட்டு அப்படியே பக்கத்தில் அவங்க டேடிமா வீட்டுக்கு போய், ரிஷானோட டேடிமா வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் டீ எல்லாம் குடிச்சிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஈவினிங் ஃபுல்லாக மலைங்க பாருங்கள் இந்த வியூவில். இதான் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்த்தா நல்லா தெரியுது. மேகம்லாம் இப்போ தான் லைட்டாக கருத்துக்கிட்டே வருது. சரியான காற்று இடிங்க, மழையும் அப்படியே பேஞ்சிச்சு. இப்போ நான், ரிஷான, அவங்க டேடி எல்லாம் கீழே இறங்கி ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, எங்கே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது விலாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான விலாகில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்லாம் வலைக்கம். பாய் பாய்.